ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஏரியாவில் விருந்து என்ன. இன்றைக்கி நம்ம சேனலில் சித்திரை திருவிழா விலாக் தான் நான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மதுரையில் சிறப்பாக நடைபெறும் அந்த விலாக் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு விலாக், என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வைகை ஆற்றுல தண்ணியும் விட்டுட்டாங்க. டேம் ஃபுல்லாத்தையுமே ரொம்பவே சிறப்பாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். பசங்கள் எல்லோருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டுருந்தாங்க தண்ணியில். மதுரைன்னு இல்லை, எங்கெங்கேருந்தோ வெளியூரில் இருந்தெல்லாம் இங்கே வந்து மக்கள் வருவாங்க. இது வந்து கள்ளழகர் வந்து இந்த ஆற்றுல தான் வந்து இறங்குவாங்க, அதனால தான் இந்த ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணியில் வந்து குட்டி குட்டி பசங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டுருந்தாங்க. ரொம்பவே நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். தண்ணி எவ்வளோ அழகாக வருதுன்னு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு எல்லா சுமங்களையுமே அங்கே வந்து மஞ்சள் கயிறு கட்டி குங்குமம் மஞ்சள் வச்சு அவங்க கணவருக்கு வந்து ஆயில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கட்டுவாங்க. இது மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு நிறைய பேர் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. அவங்கவுங்க நேர்ந்துக்கிட்டு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே கூட அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க, மக்கள் வரிசையாக நின்று வாங்கிட்டுருக்காங்க. மீனாட்சி சொக்கருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முதல் நாள் இவங்க தான் மீனாட்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்து தேரோட்டம், அதோட ஆரம்ப நிகழ்ச்சி தான் இது. எவ்வளோ சிறப்பாக எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணினாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு பசங்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகத்தோடு ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பக்தியோடு அந்த பேர் கயிறை தூக்கி காட்டுறாங்க பாருங்கள். இவ்வளோ பேர் சேர்ந்து இழுத்துட்டு போனாங்க மீனாட்சியை பாருங்கள். இதுதான் அந்த பேர். இவ்வளோ பேர் சேர்ந்து ஃபுல் போலீஸ் செக்யூரிட்டியோடு எல்லாருமே இழுத்துட்டு போனாங்க. இந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகர் வந்து மீனாட்சிக்கு கல்யாணம் ஆயிடும், மீனாட்சிக்கு எங்கே கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அழகர் மீனாட்சியோட அண்ணன் வந்து எதிர்ச்சேவை எடுத்து ஒவ்வொரு மண்டபமாக போய் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. அதை காண்றதுக்கு மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக கூடி நின்று அழகரை வந்து வரவேற்று நின்று பார்த்துட்ருப்பாங்க. இது எதிர்ச்சேவைன்னு சொல்லிட்டு இது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச நைட்டு வந்து அழகர் வந்து தமுக்க மைதானம்னு சொல்லி அங்கே வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வைகை ஆற்றுக்கு புறப்படுவார். இப்படி தான் பிரம்மாண்டமாக நடந்துச்சு சித்திரை திருவிழா. ரொம்பவே சிறப்பாக ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து எல்லாருமே சிறப்பாக நடத்துனாங்க. இது வந்து அழகர் வந்து இந்த ஆற்றங்கரையில் தான் வந்து இறங்குவார். அதுக்கான ஃபுல் டெக்கரேஷன் அப்புறம் மக்கள் இப்போ வந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழகர் வந்து கிளம்பிட்டார் பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. பச்சை கலர் பட்டு உடுத்திட்டு தான் அழகர் வந்தாங்க. அழகர் வந்து தங்க குதிரையில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. காலையில் 5:45 அழகர் வந்து ஆற்றங்கரையில் இறங்கிட்டார். இது அழகர் ஆற்றங்கரையில் இறங்கிட்டு
அதுக்கப்புறம் திருப்பி வண்டியூர் போகிறதுக்கு புறப்பட்டுட்டார். எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுற திருவிழானா சித்திரை திருவிழா தான். அழகர் வண்டியூர் புறப்பட்டுட்டார். அழகர் வண்டியூர் கிளம்பிட்டார். ஆனாலும் மக்கள் கூட்டம் குறையவே இல்லை பாருங்கள். அற்றங்கரை வச்சு மக்கள் நின்றுட்டே தான் இருந்தாங்க. இது என்னோடய பையன், என் ஹஸ்பண்ட், அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், சித்திர திருவிழா முடிஞ்சிருச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி இந்த வ்ளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எப்பவும் போல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரின்லேருந்துலாம் வந்திருந்தாங்க சித்திர திருவிழாவுக்கு.